हेलो फ्रेंड्स, वेलकम टू நிம்சாம்பால் சேனல். இன்னைக்கு சோமாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா 2 கப் எடுத்திருக்கேன், ரவா 1/2 கப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்திருக்கேன், முந்திரி 1/4 கப் எடுத்திருக்கேன், கடலை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொரகொரன்னு அரைச்சிருக்கேன், ஏலக்காய் தூள் சிறிதளவு, உருக்குன நெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். உப்பு சிறிதளவு எடுத்திருக்கேன், இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பேஞ்சிடலாம். இதுக்கப்புறம் நான் நெய் ஆட் பண்ணுறேன். இதில் இந்த நெய் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பேஞ்சிக்கணும். நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு, இப்படி சாஃப்டாக பேஞ்சிக்கணும். இது வேணும் ஒரு துணி வச்சு கூட மூடிக்கலாம். நான் ஒரு தட்டை வச்சு மூட போகிறேன், மூடி 10 மினிட்ஸ் விட்டுற போகிறேன். அப்படியே நான் ஸ்டஃப்பிங் ரெடி பண்ண போகிறேன். ஃபேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், இல்லை நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். முந்திரி போடுறேன், இதில் லைட்டாக பொன்னிறமா வறுக்கலாம். முந்திரி ரெடி ஆயிடுச்சு, ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இதே லைட்டாக வறுத்துக்கணும் ரவையும். ரவை ரெடி ஆயிடுச்சு, இப்போ நான் சர்க்கரை மேலே சூடாக கொட்ட போகிறேன். அப்போதான் சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகும், நமக்கு ஸ்டப்பிங் பண்ண நல்லாயிருக்கும். அதே பாத்திரத்தில் நான் தேங்காயும் வறுக்க போகிறேன், லைட்டாக ஈரப்பதம் போகணுன்னு வறுக்க போகிறேன். தேங்காய் ரெடி ஆயிடுச்சு, அதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, கடலை பவுடர், ஏலக்காய், இதெல்லாம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டாக நல்லா மாவு இருக்கு, நல்லா பிணைஞ்சிக்குங்க. சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மாவு இப்படி ஒரு உருண்டை பிடிச்சிக்குங்க. உருண்டை பிடிச்சி இப்படி அமுத்தி விட்டு கீழே கொஞ்சம் மைதா மாவு போட்டு வச்சு சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்குங்க. நல்லா தேய்ச்சிக்குங்க. எங்கிட்ட மோல்டு இல்லை, அதனால ஒரு பாக்ஸோட மூடி எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மோல்டு நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் செஞ்சு வச்சிருக்கிற ஸ்டப்பிங்கை வந்து உள்ள வைக்க போறேன். ஓரம் சுற்றி லைட்டாக
தண்ணி டச் பண்ண போறேன். அப்பதான் பிரியாம வரும். பண்ணிக்கங்க. அப்புறம் ஓர சுத்தி மேகி ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி விட போறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிருச்சு. ஆயில் மிதமான சூடுல எண்ணெயில போட்டு பொரிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்ப ஒண்ணுன்னா எடுத்து போட்டுடலாம். சாப்பிட்டு பாரு. ஓகே மேம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் சுட்டுருங்க, மறக்காம பெல் பட்டனும் சுட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பாய்.